இன்றைக்கி ஸ்டஃப்ட் பிரிஞ்சால் கறி விதவுட் ஆனியன் அண்ட் கார்லிக் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதுக்கு வந்து சின்ன சின்னதாக இருக்கிற இந்த மாதிரி கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காம்பு பகுதியை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நாலு சைடும் இந்த மாதிரி கீறி நம்ம வந்து கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்க போகிறோம் கட் பண்ணும் போதே உங்களுக்கு எதாவது பூச்சி எதாவது இருக்கான்னு பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் கட் பண்ண பிறகு இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் என்னென்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் பொடி எடுத்துட்டு இருக்கேன் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி அப்புறம் கொஞ்சமாக வந்து தேவையான அளவு உப்பும் அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அம்ச்சூர் பவுடரும் அதாவது காஞ்ச தூள் இருக்கு இல்லையா அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அந்த புளிப்புத்தன்மை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு கத்திரிக்காய்க்கு ஸோ இதை எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் அதில் வந்து நல்லா வந்து உள்ளே போகிற அளவுக்கு நல்லா ஸ்டஃபிங் பண்ணிக்க போகிறோம் எல்லா சைடுமே உப்பு காரம் நல்லா பிடிக்கிற மாதிரி எல்லா சைடும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஸ்டஃப்பிங்கை நல்லா ஃபில் பண்ணி வச்சுருங்க ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டஃபிங் பண்ண பிறகு ஒரு பத்து நிமிஷம் இது வந்து நல்லா ஊறட்டும் பத்து நிமிஷம் நல்லா ஊறுன பிறகு தான் நம்ம வந்து இதை பண்ண போகிறோம் இப்போது எல்லாத்தையும் நான் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன் டென் மினிட்ஸ் கழித்து நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ பத்து நிமிஷம் கழித்து கடாயில் ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட நல்லெண்ணெய் இல்லைனா நார்மலான வெஜிடபிள் ஆயிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடானோன்னே கொஞ்சமாக கடிக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் அதையும் நான் வந்து இதோட போட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ அந்த ஆயில் வந்து எல்லா கத்திரிக்காய்லேயும் வர மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இது வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க கத்திரிக்காவை ரெண்டு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு இப்போ ஒரு லோ ஃப்ளேமில் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா கத்திரிக்காவும் குக் ஆகிருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிருக்கும் உங்களுக்கு ஸோ அது வந்து கொஞ்சம் கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஸோ இது வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வேகிறதுக்கும் அதுவும் இல்லாமல் அந்த ஸ்பைசஸ்லாம் கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னே திருப்பியும் வந்து ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணிலாம் நல்லா ட்ரைன் அவுட் ஆகி கத்திரிக்காவும் நல்லா வந்து வெந்திருக்க பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு கத்திரிக்காவும் ஸோ நம்மளோட ஸ்டப்ட் பிரிஞ்சால் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் இந்த ஸ்டஃப்டு பிரிஞ்சால் கறி ரொம்ப சூப்பராக இருக்கும் எஸ்பெஷலி ஃபார் சாம்பார் ரைஸ் கர்ட் ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வித் சுமதி